1945 இந்தோனேஷிய நாடு சுதந்திரம் அடைந்தது. இந்தோனேஷியா இந்நாடு 17,508 தீவுகளை உள்ளடக்கி 33 மாகாணங்களை கொண்டு சுமார் 238 மில்லியன் மக்களை கொண்டு சிறப்பாக விளங்குகிறது. இந்நாட்டின் தலைநகராக ஜகார்த்தா உள்ளது. சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் இந்தியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இந்தோனேஷியாவுக்கு அருகில் உள்ளன. பப்புவா நியூகினியா, கிழக்கு திமோர், மலேசியா போன்ற நாடுகள் இந்நாட்டின் எல்லைகளாக உள்ளன. 2 உலகப் போரின் போது ஜப்பானிய ஆக்கிரமிப்பில் இருந்த இந்தோனேஷியா பின்னர் 1945 தனது விடுதலையை பிரகடனப்படுத்திய நாள் இன்று. 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் ராட்க்ளிஃப் கோடு வெளியிடப்பட்டது. ராட்க்ளிஃப் கோடு, இது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடாகும். சிரில் ராட்க்ளிஃப் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு 88 மில்லியன் மக்களை கொண்ட 175,000 சதுர மைல்கள் பரப்பளவு நிலத்தை இந்த எல்லைக்கோடு கொண்டு பிரித்தது. இது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் விதமாக 1947 ஏற்படுத்தப்பட்ட நாள் என்று.